வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா, அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தா மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க. வா நிகழ்ச்சி போகலாம். தொடர்ச்சியமா நட்சத்திர வாரியா சனி பயிற்சி பலன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வருஷம் யாரு பார்க்க போறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மூலம் நட்சத்திர நேர்களுக்கு பார்க்க போறோம். மூலம் நட்சத்திர நேர்களுக்கு பார்க்க போறோம். வர 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு பிரதோஷத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலை ஞாயிற்றுக்கிழமை 5:52 சனி பகவான் மாறுறாங்க, தனுசுன்னு மகரத்துக்கு மாறுறாங்க, உத்தரா நட்சத்திரத்துக்கு மாறுறாங்க. 2.5 வருஷம் இருப்பாங்க பார்த்துக்கிடுங்க. சனி ஈஸ்வர பட்டம் பெற்றவர், நவகிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான் பார்த்துங்க. தொழிலுக்காரகன் ஆயுளுக்காரகன் யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டார், நியாயமாக இருப்பார். நம்மளை பார்க்க அப்படி தெரியும் வந்துட்டு, ரொம்ப கரெக்டாக இருப்பார், நியாயமாக இருப்பார், நீதிமானவர். 16/1/2023 வரைக்கும் இருப்பார் பார்த்துக்கிடுங்க. 16/1/2023 இருப்பார் பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம நட்சத்திர வாரியாக மூணு நட்சத்திரம் பார்க்க போகிறோம். இந்த மூணு நட்சத்திரத்து 4 பாதங்களுமே தனுசு ராசினா வருது பாருங்க. மூலம் 1, 2, 3, 4 பாதங்களுமே தனுசு ராசினா வருது. இந்த மூணு நட்சத்திர சாரணாதல் யாருன்னா கேது பகவான். பிள்ளையாரவங்க கும்பிட எந்த பாதிப்பு வராது பார்த்துக்கிடுங்க. இந்த உருவம் வந்து அங்குசம், அப்படி அங்குசம் அல்லது இணைந்து கட்டப்பட்ட வேர்கள் போல இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. ஆதி தேவதைன்னா நயுருதி, நாம எழுத்துக்கள் பெயர் எழுத்துக்கள்னா ஏஎண்ணா, யோவண்ணா, பாவண்ணா, பிஎண்ணா, யூனா, யூவண்ணா. இந்த எழுத்துக்களில் முதலெழுத்தாக கொண்டு பேர் வச்சுருந்தாலும் நம்ம மூணு நட்சத்திரத்துக்கு சொல்லக்கூடிய பழங்கள்லாம் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. தனுசு ராசியுடைய அதிபதி குரு பகவான். எந்த விஷயத்தையும் முழுமையாக தெரிந்து தெளிவுறணும்னு ஆசைப்படுவாங்க, ஓவர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. நம்ம வேலை ஏதாவது பார்த்துட்டு போகிறது பிரச்சனை வராது பாருங்கள். அடுத்தவங்களை நோண்டக்கூடாது, அடுத்தவங்களை பிரச்சனை பண்ணக்கூடாது. பழைய பிரச்சனையை இன்னொன்று பேசினாலும் பிரச்சனை வரும் பார்த்துக்கிடுங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கலாம். எந்த காரியமே கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க, அவங்க அட்ராக்டிவாக ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் மற்ற கொஞ்சம் யோசிப்பாங்க. சில விஷயம் நார்மலாக பேசினா கூட இவர் இப்போ இவங்கள்ட்ட பேச சில பேர் யோசிப்பாங்க, எதுக்கு சிக்கல்னு யோசிப்பாங்க வந்துட்டு. அது மேற்கொண்டு பிரச்சனை உருவாக்கிட்டோம்ல. அதாவது பார்த்தா எல்லா எதையுமே ஆதியிலிருந்து அந்த வரை தெரிய முடியாது. சிலது மறைபொருள், இலைபொருள், காய்பொருளாக இருக்க வந்துட்டு. அதாவது நம்ம வாழ்க்கை ஈடுபாடாக இருக்கணும், நம்ம வந்து கரெக்டாக கவனமாக போகணும், அலர்ட்டாக இருக்கணும். ஆன்மீக ஈடுபாடு, சித்தர்கள் சிந்தனைலாம் அதிகம் இருக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு. அதாவது மூலம் நிர்மூலம் தவறாக சொல்கிறாங்க, தவறான பழமொழி. மூலம் என்பது நிர்பலம்ங்கிறதான் சரி, நிர்பலம் தெளிவானவர்கள் சுத்தமானவர்கள் தான் அர்த்தம் வந்துட்டு பார்த்துக்குங்க. அதாவது அடுத்தவங்க குறைய டக்குன்னு சொல்லிடுவாங்க, யோசிக்க மாட்டாங்க, டப்பு டப்புன்னு பேசினா தான் பிரச்சனை. ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலமாங்க, தவறான பழமொழி. ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம். ஆணி மாதத்தில் மூணு நட்சத்திரம் வர்றவங்கெல்லாம் இருக்கவங்க அரசால் வாங்கினா ஒரு பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்க, அரசியல்வாதியாக இருப்பாங்க, அதிகாரியாக இருப்பாங்க, ஓனராக இருப்பாங்க. மூலம் பெண் மூலம் நிர்மூலம் கிடைக்கு தவறான பழமொழி. பின் மூலம் நிர்மூலம், மூலத்தின் 4வது பாதம் வந்து பின் மூலம், 4வது பாதம் கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க, அது மாமனருக்கு ஆகாதுங்கிறதான் அர்த்தம் வந்துட்டு. யார் எந்த உயிர்ச்சிதங்களும் வராது, தவறான பழமொழியாக உருவாக்கிட்டாங்க. இப்போ ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலங்கிறது தவறான பழமொழி. ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலது சரியான பழமொழி. அது மூலம் ஒரு அருமையான நட்சத்திரம் பார்த்துக்கிடுங்க. மூணு நட்சத்திரம் உள்ள தனுசு ராசிக்கு 2வது இடத்துல சனி பகவான் இருக்காரு. ராசிக்கு 12/1/2 சனி பகவான் வரும்போது அது 7.5 சனி சொல்லுவாங்க. உங்கள் ராசிக்கு 2வது இடத்துல சனீஸ்வரர் வரதுனால அது பாத சனின்னு சொல்கிறது. வாக்கில் கவனம் தேவை, பேச்சு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சகோதர வழியில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம், தொந்தரவு வரலாம், நம்ம திருப்பி அவனுக்கு ஒட்டிக்க நினைக்கக்கூடாது, பிரச்சனை வரும் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் ஆன்மீக சாயலோடு எப்பவுமே இருங்க, ஆன்மீக சிந்தனையோடு இருங்க. அரசியல்வாதிகளுக்கு சில நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கலாம், 3 லட்சத்தில் இருந்தாங்கன்னா. சில நேரம் பிரட்டையும் போட்டுன்னு பார்த்துக்கிடுங்க. உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரகங்கள் அப்போ இப்போதைக்கு சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், நடப்பு தசாபுத்தி சரியாக இருந்தால் அது ஓரளவு செட் ஆகலாம். இது அரசியல் வாய்ப்பு செட் ஆகலாம். சினிமாவில் அவசியம் போய் மாட்டிக்கிறவனா, சினிமா பாருங்க, பேசுங்க, பழகுங்க. சினிமாவில் போய் நடிக்கணும் இல்லை ஆசைப்படணும், படம் எடுக்கணும்னா இப்போதைக்கு டைம் சரி, லாஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள், கவனமாக இருந்துங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் கவனம் செஞ்சு அடுத்தவங்க பிரச்சனைக்கு தலையிட வேணாம், அடுத்தவங்க பற்றி சிந்திக்க வேணாம், அடுத்தவங்களை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம். உங்கள் ஒர்க்கு நீங்கள் பார்த்தாலே சிறப்பாக வந்துடலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷத்துக்கு கலைத்துறையின்னு ரொம்ப சிறப்பாக வரலாம். அவங்களும் ஆன்மீக பயணம் செய்யலாம், வெளியூர் போகலாம். இந்த டிவி தொலைக்காட்சியில் பங்கு பெறுறவங்க அதாவது பண்ண சிறப்பான இது வரும். இதுவரை கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கல்யாணம் ஆகலாம். சில கல்யாணம் டைவர்ஸ் ஆகிருந்தால் மறுமணத்துக்கான வாய்ப்பும் கூட வரும். அவசரப்படணும், கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேர் அவசரப்பட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட போனால் பழைய இட்லி வச்சுருவாங்க, இல்லை பழைய இட்லியும் இல்லை 6 இட்லி வச்சுருவாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சூடான இட்லி வரும். இந்த பொறுக்கிறது அவசரம் இல்லை, அப்புறம் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது என்ன சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால்
வரங்கள் வரமாக அமையலாம் பார்த்துக்கிடுங்க. எதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோசியம் சில பேர் கற்றுக்குவாங்க, சில ஜோசியத்தில் பெரிய லெவலில் வரலாம், பயப்பட தேவையில்லை. சித்தர்கள் வழிபாடு சிறப்பாக பண்ணலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஒர்க்கில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க, குடும்பம் முன்னேற்றத்துக்கு கவனமாக இருங்க, தாய் தந்திட்ட பாசமாக இருங்க, சகோதரர்கள்ட்ட பாசமாக இருங்க, நண்பர்கள்ட்ட கவனமாக இருந்துங்க. நட்புங்கிறது வேணும் தான், கூட அனுப்பவே மாட்டேற வேணாம், அதுக்கு ஜாமீன் எடுத்து போடுறாதீங்க. ஆக பாதச்சினைங்கிறது கொஞ்சம் வெளிப்பாக இருக்கணும், பயப்பட தேவையில்லை. நல்ல முன்னேற்றம் வந்தால் கூட அலட்டர் மாட்டிக்காமல் இருங்க பாருங்க. வேறு டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய செல் நம்பரை கூப்பிட்டு கேட்கலாம். 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். ஸ்ட்ரிப்பில் நம்பர் இருக்கு பாருங்க. நேரம் வந்து பார்க்குறவங்க மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரியனா மடப்புறம் விளக்கு ஆட்சி ஏதாப்பில் பார்க்கலாம். ஐயர் அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசராட்சினார் கோயில் இருக்கு. திசை மாறிய தெற்கு முக விசராட்சினார் கோயில் உங்களுக்கு வந்து கேது சம்மந்தப்பட்டனால அஞ்சு இது கும்பிட்டா வாய்ப்பு நல்லாயிருக்கும். வாய்ப்பு இருந்தால் நேரம் வந்தால் வருஷத்துக்கு ஒரு முறை அது கும்பிடுங்க, சிறப்பாக இருக்கும். எல்லா பிள்ளையாருக்கும் வந்து வித்து அது பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளையாருக்கும் வந்து அருகம்புல் சாத்துவாங்க. மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி ஏத்தாப்புக்கு பிள்ளையாருக்கு வந்து திசை மாறிய தெற்கு முக விசராட்சினார் இருக்குது. ஏழு தேங்காய் மாலை கொடுத்து போட்டு ஏழு எலுமிச்சம் வச்சு 100 ரூபா சுற்றுவாங்க. வாய்ப்பு இருந்தால் சங்கல் சிப்பிவாங்க, பாலையும் எடுத்துருவாங்க. அது சித்திர வழிபாடு மட்டும் சிறப்பாக இருக்கும். டவுட் தான் கூப்பிட்டு கேட்டுங்க. சப்போஸ் வர முடியாது, கூகுள் பேயில் பணம் போட்டு கூட, பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு கூட, ஜாத்து வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோனில் விட்டு கேட்டுக்கலாம் பாருங்க. 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசுங்க. வெப்சைட் ஒன்று போட்டு பாருங்க, www.karukarupaiya.com போட்டு பாருங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.